ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கவுனி அரிசி ஸ்வீட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறமட்டி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவுனி அரிசி ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி கவுனி அரிசியை வந்து ஊற வைக்கணும். இது வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும், உடச்சும் வச்சுருப்பாங்க, முழுசாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஸ்வீட் வந்து காலையில் செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டு வந்து ஊற வச்சு வச்சிடணும். இப்போ நான் இதை வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். இதை நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கவுனி அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசி ஊற வைக்கிறக்கு முன்னாடி ஒரு 3 தண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ஊற வைக்கிற தண்ணியில் தான் அந்த அரிசியை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம எந்த பவுலுக்கு அரிசி எடுத்தோமோ அதே பவுலுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரிசி வேக வைக்கும் போதே ஏலக்காய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வாசனையே சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். 4 விசிலுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம ஆட் பண்ண தண்ணியெலாம் நல்லா வத்திட்டு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரிசியை வந்து ஓவராக வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. கரெக்டாக நான் சொல்கிற பதத்துக்கே பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து இனிப்புக்கு ஏற்றாப்புல சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்றாப்புல சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணும்போது சீனி வந்து கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி பதம் வரும். நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா திக்காயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா திக்காயிட்டு இதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தேங்காவை வறுத்துலாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி வறுத்துட்டு ஆட் பண்ணுங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து அரிசி கூட எல்லா இதுலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ திக்காக வந்துட்டுன்னு, இது 6 உங்களுக்கு இன்னும் திக்காகும். அதனால் இந்த பதத்துலேயே ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம சூப்பரான எம்மையான கவுனி அரிசி ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. இந்த கவுனி அரிசி ஸ்வீட் வந்து செட்டிநாடு சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் செட்டிநாடு சைடு வந்திருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாலேயோ மெயிலையோ சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.